ஹாய் ஹலோ வணக்கம் மகர் சரி நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டீமோட எக்ஸாம் சோதனைகள் டூ பாயிண்ட் ஓ வீடியோவில் உள்ள மிஸ்டேக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் உள்ள மிஸ்டேக் எல்லாமே க்ளியராக புரியும் இப்போ இப்போங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முதல் சீன்லேயே வந்து இது சொல்லுவாங்க எக்ஸாமுளுக்கு வந்து இந்த கைது இந்த மோதிரமெல்லாம் போட்டே வரக்கூடாது அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூடவே கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமோட என்ட்ரி வரும் அப்போ வந்து எல்லாருமே கலர் கலர் ஃபேன்ட்டு போட்டிருப்பாங்க எக்ஸாமுக்கு வந்து யாராச்சும் கலர் கலர் ஃபேண்ட்டு போட்டு வருவாங்களா அதுவும் இல்லாமல் இந்த ஜெனரேஷனில் வந்து இந்த யூனிஃபார்மே கிடையாது அதை வந்து சுத்தமாக வந்து தூக்கிட்டாங்க இது ஒரு மிஸ்டேக் இந்த வீடியோவில் எக்ஸாம் ஆளுக்கு முன்னாடி தான் எல்லாம் வந்து படிச்சுருக்காங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து அந்த மரம்லாம் தெரியும் ஆனால் லாஸ்டீனில் வந்து தெரியாது இப்போ வந்து அந்த பெஞ்சும் இருக்காது ஆனால் அடுத்த சீன் கட்டணுடைய இந்த பெஞ்ச் வந்து இருக்கும் இதேபடி அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து எக்ஸாம் சோதனை மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி என்ன எக்ஸாமு டேட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் நம்பர் எதுலேருந்து இது வரும் இன்னும் சுத்தமாகவே இருக்கவே இருக்காது இது ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த வீடியோவில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்மே நான் எக்ஸ்பீரியான யூனிஃபார்ம் முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் அதோட அது முட்டால் வந்து ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்குமே ஃபுல் ஹாண்டே கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஆஃப் பண்ணுது ஆனால் இதில் வந்து எல்லாமே ஃபுல் ஹேண்ட் போட்டிருப்பாங்க இந்த விஷயம் இந்த வீடியோவில் வந்து எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது ஸ்ரீராம் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து வேற வேறு பெஞ்சில் வந்து மாறி உட்காந்துருப்பாங்க முன்னாடி வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பார் இப்போ வந்து நாலாவது பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமோட மைண்ட் வாய்ஸ் வந்து பப்ஜி விளையாட மாட்டேன் காமிச்சிருக்கோம் ஆனால் ஸ்ரீராம் வந்து டக்கிங்கே பண்ணிருக்க மாட்டாரு டையும் கட்டியிருக்க மாட்டார் ஆனால் ஸ்ரீராமோட மனசாட்சி மட்டும் டை கட்டி டக்கிங் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவிலே பெரிய பெரிய லாஜிக்கல் மிஸ்டேக்குன்னு எதுதான் சொல்லுவேன் இந்த பாகுமணி மூமெண்ட்டும் ஒன்று வந்து காமிச்சிருப்பாங்க அப்போக்கு வந்து எல்லாமே வந்து எந்திரிச்சு பார்ப்பாங்க அப்போக்கு வந்து டென்த்து ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்லுவார் நான் டென்த்து நீங்கள் டுவெல்த்துன்னு அவர் வந்து எதுக்கு வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு இந்த பாருங்கள் எதுக்கு பார்க்குறாரு சரி ஓகே எல்லாரும் எந்திரிச்சு பார்க்குறாரு பார்க்குறாருன்னு ஒத்துக்கலாம் ஆனால் அந்த கொஸ்டின் எதுக்குங்க இவருக்கு வந்து இருக்காரு பாருங்கள் லொட்டு லொட்டு லொட்டுன்னு அந்த புள்ளி வச்சு தட்டிக்க இருக்காரு எதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துரோகம் பொண்ணு வரும் அதில் வந்து புனிதன் வந்து கையை பார்த்து விட்டு வச்சு எழுதி காமிச்சுக்கிறப்பா எழுதிக்கிறப்பாரு உள்ளே வரும்போது எக்ஸ்ட்ரா நல்லா அதை கூடவா செக் பண்ண மாட்டார் அப்புறம் எப்படி ஒரு எக்ஸாம் செக் பண்ணி இப்போ எதுக்காக வந்து எழுத விட்றாங்க அது எப்படி செக் பண்ணாமல் எக்ஸ்டர்னல் வர உள்ளே விட்டார் அதுவும் டுவெல்த் எக்ஸாமில் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த பாகுபலி மூமெண்ட்டில் வந்து அந்த டென்த்து பையன் வந்து டுவெல்த்து கொடுப்பேன் அதை வந்து லாஸ்ட்டில் இவரே வந்து ரிவீல் பண்ணியிருப்பார் இப்போ அந்த பேப்பர் வந்து இவர் வந்து கொடுப்பாரு ஆனால் இதில் வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் அதே மட்டும் இப்போ வந்து இதை கொடுத்து வந்து அவங்க எல்லாமே எழுதுவாங்க இதிலேயே ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் அவர் கொஸ்டின் பேப்பர்லேயே அந்த கொஸ்டின் இருக்காது அப்புறம் இருக்கு இதை வந்து எழுதுகிறாரு சரி பாட்டு எழுதுகிறாரு ஜோசி எழுதுறாரு அதனால இதை வந்து எழுதியிருப்பாரு விட்டுறலாம் இங்கே பாட்டுங்கண்ணா புனிதன் பேப்பர் இழக்கும் போதே பின்னாடி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேப்பரை தூக்கி போட்டு கட்டி பிடிப்பாங்க ஆனால் அடுத்த ஃப்ரேமில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எந்திரிக்கிற மாட்டோம் இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து எந்திரிக்கிற மாட்டோம் காமிச்சிருப்பாங்க இது ஒரு சின்ன மிஸ்டேக் இப்போ தான் வந்து இந்த விஷயத்தை விஷயத்தேர்வுகள் பண்ணுவார் நான் டென்த்து நீங்கள் டுவெல்த்துன்னு அப்போ தான் வந்து மக்ஸ் ஸ்ட்ரீ நமக்கு போய் இவ்வளோ நேரம் டென்த்து பேப்பரையாரிக்கு வந்தோன்னா ஆனால் இவரைக்கு இங்கே டுவெல்த்து பேப்பர் வாங்கி நங்கு நங்குன்னு தட்டிக்கி இருந்தார் பாகுபலி மூமெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் பின்னாடி வந்து மரம் இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி இங்கே வந்து படிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு சின்ன மிஸ்டேக் இதில் இவ்வளோ நேரம் வந்த மிஸ்டேக் கூட ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் விட்டுரலாம் ஆனால் வந்து சார் ஒரு ஐடி கார்டு போட்டுருக்கா பாருங்க ரோபோவிட்டிக்ஸ்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குங்க இந்த கம்பெனியோட ஐடி கார்டை வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு எக்ஸாம் சோதனைகள் டூ பாயிண்ட் ஓ வீடியோவில் உள்ள மிஸ்டேக் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நான் விட்டு எதாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாட்டை ஹிடன் வீடியோ மிஸ்டேக் வீடியோ டிக் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சேருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்